திருநெல்வேலியில ஒரு கதை உண்டு. ஒரு தடவை நைட் ஒரு ஆட்டோ டிரைவர் போயிட்டு இருந்தாராம், நடுவில் ராத்திரி ஒரு மணிக்கு ஒரு பெண் வந்து நிப்பாட்டினாங்களாம், பார்த்தா அந்த பெண்ணு ஏறி உட்காந்தாராம், ஆட்டோ டிரைவர் திரும்பி பார்த்தா ஒரு குழந்தைய சாப்பிட்டு இருந்தாலும், இந்த மாதிரிலாம் ஒரு ஒரு பயங்கரமான கதையாவே இது வரைக்கும் இருந்துகிட்டே இருந்திருக்கு. ஒரு வாட்டி நான் திருநெல்வேலியில வேலை பார்க்கும்போது இன்னொரு பீரோ ஏற்றி போகும்போது கடையை தாண்டி எங்கேயோ போயிட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு கோவில வந்து ஒரு பின்னாடி ஒரு ஆள் உட்காந்துக்காரு, பக்கத்து என் இங்கே வேலை பார்த்தாரு. அப்போ அவர் வந்து கோவில எசக்கியமே வந்து இந்த வாசல் திறந்து வச்சிருந்தாங்களாம். அப்ப அந்த ஆள் இந்த வண்டி இப்ப இங்க போயிட்டு இருக்கும்போது பின்னாடி பார்த்தா அவர் பார்த்துட்டே இருந்தாரா அந்த சிலை வந்து அப்படி வர்ற மாதிரியே இருந்துச்சு. கண்ணு திறக்க சமயம் அவ இங்க வந்துட்டான். அப்ப வந்து அவ இவ வந்து குறுக்க வந்துட்டாலாம். அப்ப அந்த குழந்தை வந்து இறந்து போச்சு வயிற்றுல வச்சு திறந்து 40 நாள் கழிச்சது. அப்போ இன்னைக்கு கேட்டெல்லாம் சாமியாடி கேட்டெல்லாம் ஏன் இப்படி செஞ்ச அவங்க சொல்லிச்சான், நான் வேணுக்குன்னு வரல, எனக்கு அவன் கண்ணு திறந்ததும் நான் சந்தோஷத்துல வந்துட்டேன், அவ குறுக்க சாடிட்டா, நான் வேணுக்குன்னு அப்படி செய்யல அப்படின்னு சாமியாடி சொல்லிச்சு. அப்படியே அந்த கண்ணை திறந்தது அப்படியே ஓடி வர மாதிரி இருந்தது. அப்புறமும் நான் சொன்னேன், தாத்தா எனக்கு இதை கொண்ட பயமா இருக்கு, அதனே துணி போட்டு மூடிடுவாரு, அதனே திருநார் எடுத்து போட்டு விட்டுட்டு சொல்லிச்சு, பயப்படக்கூடாது நம்ம வீட்டில் செய்யுது. ஏன்னா நான் வந்து பார்த்தது இல்லை, அன்னைக்கு தான் முத முத பார்த்தது. இந்த மாதிரி ஒரு ஏக்கியமா செல்லை தான் செஞ்சுருந்தாங்க. அப்படியே ஒரு மாதிரி என்ன மேலெல்லாம் ஒரு மாதிரி வந்துட்டு கீழே அப்படியே உட்காந்துட்டேன். அப்புறம் அவங்க அம்மா ஓடி வந்து சொன்னாங்க, அதெல்லாம் நீ பயப்படக்கூடாது, நம்ம வீட்டுக்குள்ள இருக்கிறதெல்லாம் அம்மானு கூப்பிட்டுக்கோ, உனக்கு எப்பவுமே துணையா நிப்பா, பயப்படாத அப்படின்னு அவங்க அப்பா சொல்லுவாங்க. கண்ணு திறந்தது சாமி கும்பிட்டுக்கிடுவேன், கடவுளை எல்லா மக்களையும் காப்பாத்து, நம்ம மக்களையும் காப்பாத்து. இப்போ அந்த கண்ணை திறக்கும் நேத்து கூட நான் தான் உடனே போய் துணி எடுத்து போட்டு விட்டுருவேன், நான் தான் அதை மூடி மூடி அவங்க திறந்து வச்சுட்டு போயிடும், நான் எடுத்து மூடி போறேன். ஏன்னா நம்ம வீட்டுக்குள்ள வரோம் போறோமா, திடீர்னு பார்க்கும்போது கதவை திறந்து உள்ள போகும்போது அது நிக்கிற மாதிரி இருக்கும். அப்படி நம்ம இப்படி போயிட்டே இருப்போம், திடீர்னு பார்த்தோம் அது இப்படியே வந்த மாதிரி இருக்கும். அதுக்காண்டி நான் துணியை தூக்கி மூடி போறேன். ஏன்னா சாமி வந்து அனுகிரகம் அதுல இருக்கும். அது அக்கா தங்கச்சி, தங்கச்சி வந்து வீரம் கூடுதலா இருக்கும். அவங்க வந்து இந்த பாத்தீங்களா, வாயில குழந்தை இருக்கும், இடுப்புல குழந்தை இருக்கும், இல்ல இதுல அவங்க வந்து சாந்த ரூபம் தான். அக்கா தங்கச்சிங்கிறதுக்கான உருவம் இப்ப எப்படி பிரிக்கிறீங்க? அக்கானா எப்படி, தங்கச்சினா எப்படி எப்படி பிரிக்கிறீங்க? அக்கா சுத்தமா இருப்பா, அக்கா கொஞ்சம் பொறுமையானவா, தங்கச்சி கோபம் கூட ஒரு டக்குனு கோபம் வந்து கோபத்தினா இப்படி நிக்கிது. சில சமயம் நான் கொண்டு போனேன்னா கரெக்டா நிறைய பேர் பின்னாடி சொல்லிடுவேன், நம்ம கேட்க கூடாது, நான் கேட்க மாட்டேன், எல்லாம் கேட்க மாட்டேன். அவங்களே சொல்லுவாங்க, பையன் பையன் சொல்லுவான், கூட நான் தாமா ஒதுக்குமா சொல்லுவான், இந்த ஆளு சொல்லிச்சு நல்லா இருந்துச்சு, என் பிள்ளை மாதிரி இருந்துச்சு, அப்படி அப்படி வேறு அமைப்பு. உங்களுக்கு சாமி எல்லாம் வருமா? சாமி வராது, அதுக்கு ஆசையும் இல்லை எனக்கு, வேற வரப்படாதான் நினைப்பேன். சாமி நல்லா கும்பிடுவேன், ஆடும் போது அந்த மாதிரி எனக்கு நம்பிக்கை இல்ல, சாமி ஆடுறது நம்பிக்கை இல்ல, நம்பிக்கை அதான் சிலவங்க ஆடுறாங்க, சிலவங்க எனக்கு ஆக்கிறது மேல இது இல்ல. சாமி நல்லா கும்பிடுவேன், சாமி கும்பிடுவேன், வேலை எங்க போனா உண்டு நல்லா சாமி கும்பிடுவேன். ஆனா வந்து நீங்க வா தொழில் பண்ணுன்னு சொன்னது சாமி ஆடுதல சொல்லிருக்காங்க, சொல்லிருக்காங்க இல்லன்னு சொல்லல, இருந்தாலும் நான் வந்து ஓவரா இல்ல இது ஈடுபாடு பண்ணல, இல்ல சாமி நம்புற அளவுக்கு அதுல இல்ல. ஒரு சில எங்க நம்ம முழுமை அடையுது எங்க, இப்போ கண்ணு கண் பார்வை தான், கண் பார்வை தூக்கும் போது காலில் விழுந்துட்டு அம்மையோட ஒரு சக்தினால அம்மையோட ஒரு அருள்னால இந்த ஒரு அந்த ஓடு மட்டும் கீறி தையல் உண்டு.